جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا هر هر شنكرا جي جي شنكرا ரொம்ப அத்யந்த பக்தர் அவர் அவருடைய பிள்ளை வந்து ஜிஎஸ் மாமா அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பேர் முழுசும் தெரியல அந்த இனிஷியல் தான் அதில் போட்டிருக்கு அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு அனுபவம் இந்த கோபாலையர் டாக்டர் கோபாலையர் அவர் டாக்டர் டாக்டர் எம்பிபிஎஸ் அவர் வந்து அவருடைய காலத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் சீக்கிரமே காலமாயிட்டு இருக்காரு அதனால் ஜிஎஸ் மாமாவோட வந்து ஜிஎஸ் மாமா கிட்ட வந்து அவருடைய பிள்ளை கிட்ட கோபாலையர் வந்து மூணு ப்ராமிஸ் வாங்கிட்டார் சத்தியம் அது என்னதுன்னா ஒன்று வந்து உங்கள் அம்மாவை நீ கடைசி வரைக்கும் கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னார் ஒன்று உன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னார் அப்புறம் வந்து உங்கள் அண்ணா விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னார் அது ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ தெரியுது சுமார் அவர் அண்ணா வந்து அவளோட சண்டை போட்டு வெளியில் போயிட்டார்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் இல்லை அவர் அவருடைய விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது இந்த மூணுத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய் முடிச்சுட்டு முடியும் போது அவர் உயிர் பிரிஞ்சிருத்து கோபாலையரோட உயிர் அதனால் இப்போ ஜிஎஸ் மாமா வந்து தன்னுடைய தங்கைக்கு வந்து கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருந்தார் எந்த எவ்வளோ பார்த்தாலும் சரியாக அமைய மாட்டேங்கிறது தட்டி போயிட்டே இருக்குது அதனால் இவர் மெட்ராஸ்க்கு கிளம்பி போனார் அங்கே கல்கி அப்படிங்கிற மேகசைன் இருக்கு இல்லையா அந்த மேகசைனில் அந்த காலத்தில் இவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்கே வேலை செஞ்சிருந்தார் ரிலேட்டிவ் மாதிரி இவருக்கு இவருக்கு சொந்தக்காரர் அவர் மூலமாக ஒரு அரேஞ்ச் பண்ணார் ஒரு அலையன்ஸ் வந்து அந்த பிள்ளை வந்து பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு கண்டிஷன் போட்டார் எனக்கு ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்கணும் வேறு எங்கே எங்கேயோ இருக்கார் போல இருக்கவருக்கு அவருக்கு ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்கணும்னா நான் வர வந்து கொண்டு பார்க்குறேன் சரின்னு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது பணம் இல்லை பணம் முடி இருந்தாலும் எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட் சார்ஜும் கொடுத்துருக்கார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வராமல் போயிட்டார் ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஃபோன் பண்ணி தகவல் என்ன சொன்னான்னா அந்த பிள்ளையோட அப்பா சொல்கிறாரா என்னோடய ஷெட்டகரோட பொண்ணு அவங்க நிச்சயம் பண்ணிட்டோம் நாங்கள் அவளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு வர முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க அதனால் இருக்கிறதும் போயிடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் அப்பா சொன்னதை இது பண்ண முடியல அதனால் இவர் அந்த சமயம் மெட்ராஸ்க்கு வந்திருந்தார் மெட்ராஸ்லேயே தான் வேலையில் இருந்தார் அப்போது ஜிஎஸ் மாமா தன்னுடைய பைக் எடுத்துட்டு மாப்பிரிவாகிட்ட போய் வருத்தமாக போய் இதை சொல்லலான்னு போனார் நம்ம நினச்சி போனால் எதுவுமே பண்ண மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் என்னென்னோ நடக்கும் அந்த பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் இவர் வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுருந்தார் ஆஃபீஸ்லேருந்து போகிறார் போல இருக்கார் அதனால் இவர் எந்த ஒரு கவலையோடு போயிருக்கார் ஆனாலும் எதையும் கவனிக்கலை வேஷ்டி கட்டிண்டு அதெல்லாம் போகல ஏதோ போயிருக்கார் பாவம் கொல்லாச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல மாப்பிரிவா வந்து முகாமில் இருந்திருக்கார் இவர் போனார் சட்டை மட்டும் கட்டிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி இருந்தார் இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பரமேஸ்வரன் அதனால் கோபாலையரை வந்து மாப்பிரியா கோவிந்தன் தான் கூடார் நீ கோவிந்தனோட புள்ளியோ அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொல்லலை அது கூட சொல்லலாம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு சாதாரணமாக வருது ஆமாம் தெரியவா இதற்க பரமேஸ்வரன் இருக்கிட்ட ஆமான் கூட அவர் சொல்ல பெசாம பதில் சொல்லாமல் இருந்தாராம் ஆமாம் இல்லை எதுவுமே சொல்லல ரொம்ப விசாரத்தோடைய வந்திருக்கியோ கவலை விசாரத்தோட வந்திருக்கியோ அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கும் பதிலே சொல்லலை இவர் ஜிஎஸ் மாமா எதுவும் பதிலும் கொடுக்கல அதுக்கப்புறம் சரி நீ போ கல்யாணம் ஆகிடும் போ கல்யாணம் ஆகிடும்ன்றிருக்கார் உடனே ஓன்னு அழுதுட்டு இருக்காரு அப்போ தான் நம்ம மனசில் வந்து நம்ம நினச்சின்றது
நம்ம தங்கைக்கு கல்யாணம் பண்ண ஆகல, எதுவும் அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு அதுக்குதான் வந்தோம். ஆனா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி பிரிவா அப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வரைய அழுகையா எடுத்து இருக்கு. அவருக்கு மனசு குருகுருன்றது நம்ம எப்படி இருந்தோம். ஏன்னா இதெல்லாமே பரமேஸ்வரனுடைய லீலை தான். ஒரே மாசத்துல நிச்சயமாய் கல்யாணம் ஆயிடுதான். ஆனா பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய வாக்கு இல்லையா. அதனால இப்போ கல்யாணம் ஆயிடும்னா மகாபிரிவா அப்படிங்கிறவருக்கு வந்து தெரியாம எதுவுமே நடந்துடாது. அவருக்கு தான் தெரியுமே, இவர் வரவழைச்சது பிரிவா அப்படிங்கிற மகாபிரிவாங்கிற பரமேஸ்வரன் தான். ஆனால் இவர்கிட்ட இருந்து ஏதோ நம்மளுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நம்ம நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு இல்லை. அவர் பதிலே எதுவும் சொல்ல, நீ கோவிந்தனோட புள்ளியாங்கிறதுக்கு பதில் சொல்லலை, நீ ஏதோ ஒரு விசாரத்தோட வந்திருக்கியா அப்படின்னு மகாபிரிவா கேட்கும்போது அதுக்கும் பதில் சொல்லலை. அப்புறம் வேற என்ன, எதுவுமே ஒண்ணுமே சொல்லலை, விஷயத்த ஒன்றும் சொல்லாம இருக்காரு அப்படின்னும் போது அப்ப கூட பரமேஸ்வரன் இறங்கி வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ கிளம்பிப்போ கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிறார். அப்படின்ன பிறகுதான் இவருக்கு உதிக்கிறது, நம்ம இந்த மாதிரி இருந்துட்டோம் பதில் சொல்லாம இருந்துட்டேன். ஏன்னா இவருக்கு நிறைய கவலை, அதனால இதை அதை கூட சொல்லாமே இப்படி இருந்திருக்கார். ஒரு மாசத்திலேயே அவருடைய கவலை தீர்ந்திருக்கு. அவ அப்பாவுக்கு கொடுத்த அந்த இதுப்படி சத்தி எப்படி அவருடைய தங்கைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிறத இந்த அனுபவத்தை அவர் சொல்றார். சொல்லும்போது அழறார், அன்னைக்கு மகாபிரிவா இருக்க அதை சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல அப்படிங்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவா பதவிச்சரணம், மகாபிரிவா பதவிச்சரணம்.